சர்க்கரை வியாதிக்காரங்க என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு அடிப்படையான விஷயத்தை பார்க்கணும். முதலாவது, அவங்க சாப்பிட்ற உணவில் இருக்கிற எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க, அதை நம்ம கேலரின்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையோ இல்லை ஒரு பால் பாக்கெட்டோ எடுத்துக்கிட்டாலோ அதில் அந்த பாக்கெட்டில் என்ன அளவு இருக்கோ அதுக்குரிய கலரியை போட்டிருப்பாங்க. கலரிங்கிறது அந்த உணவுலேருந்து வர மொத்த சக்தியும் தான் வந்து நம்ம வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம், அதை கலரியில் சொல்லுவோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 100 கிராமில் சொல்லியிருப்பாங்க, அது ஒரு 5 அல்லது 10 ஆரம்பித்து 1000 வரைக்கும் கூட போகும். அவ்வளவு சக்தியை நமக்கு கொடுக்கும். மொத்தமாக எவ்வளோ சக்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து எனர்ஜி. இதை வந்து கிலோ கலரியில் நமக்கு சொல்லுவாங்க. உணவுப் பொருட்களில் எனர்ஜி நமக்கு தரக்கூடியது 3 தான். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் 1 கிராமுக்கு வந்து 4 கிலோ கலரியை கொடுக்கும். ஆனால் ஃபேட் அப்படிங்கிறது வந்து 1 கிராமுக்கு வந்து 9 கிலோ கலரியை கொடுக்கும். இப்போ எந்தெந்த உணவுகளில் வந்து ஃபேட் அல்லது கொழுப்பு அதிகமாக இருக்கோ அந்தந்த உணவுகளில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான உணவுகளை வந்து சர்க்கரைவியாதிக்காரவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த சக்தியிலேயே கார்போஹைட்ரேட்டால் எவ்வளோ எனர்ஜி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து கிளைசிமிக் லோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கிளைசிமிக் லோடு அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரியான உணவுகளையும் நம்ம தவிர்த்துக்கணும். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பார்த்தா நம்ம எனர்ஜி கலரியில் சொன்னது வந்து கிரிக்கெட்ல ரன்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் வந்து ஸ்ட்ரைக் ரேட். அதாவது நம்ம அடிக்கிற ரன்னை வந்து எவ்வளோ வேகத்தில் அடிக்கிறோங்கிறது தான் நம்ம ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கலரிங்கிறது எவ்வளோ சக்தி தருது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கலரி. ஆனால் அதுவே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தருது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சுகர் லெவலை எவ்வளோ வேகமாக அது அதிகரிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ ஒரு உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சக்கரவேதிக்காரவங்க பார்க்க வேண்டியது 2 தான். ஒன்று, அதில் இருக்கிற எனர்ஜி எவ்வளவு, அதில் இருக்கிற சக்தி வந்து கிலோ கலரிஸில் எவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ், ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை எவ்வளோ வேகமாக ஏற்ற போகுது, இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அடிப்படை. சக்கரவேதிக்காரவங்க பொதுவாக கூல் மற்றும் ஜூஸுகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி கலந்ததை சாப்பிடல அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகிறதுனால அதை நம்ம அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டயபிட்டிஸ் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய உணவு பழக்கங்களில் முக்கியமானது என்ன அப்படின்னா நோ ஃபாஸ்டிங் நோ ஃபீஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க விரதமும் இருக்கக்கூடாது, விருந்துக்கும் போகக்கூடாது. இப்போ ஒரு ஒரு உணவுக்குள்ளே நம்ம போவோம். பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இதில் சராசரியாக வந்து உணவுப் பொருட்களுக்கு வந்து 100 கிராமுக்கு வந்து எவ்வளவு சக்தி தருது அப்படிங்கிறது கேலரியில் நம்ம போட்டிருக்கோம். இந்த கேலரியில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொழுப்பு பதார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாம் மிக்ஸில் இருக்கிறதுனால அதோட எனர்ஜி கொடுக்கும். ஸோ அப்போ இதில் எதில் எதுலாம் அதிகமான எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், எதுலலாம் கம்மியான எனர்ஜி இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வேகமாக நம்ம ரத்த அளவை உயர்த்த போகுது அப்படிங்கிறது தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 3 வகையை பிரிப்பாங்க. அதாவது 0 to 100 100 வரைக்கும் சொல்லுவாங்க. அதில் 55 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோ கிளைசிமிக் ஃபுட்டுனும், 55 to 70 வரைக்கும் மாடரேட் அப்படின்னு சொல்லியும், 70 to 100 வரைக்கும் அதை வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த லோ கேட்டகரியில் இருக்கிறதுலாம் ரொம்ப மெதுவாக தான் நம்மளோட ரத்த அளவை ஏற்றும், ஹைங்கிறதுலாம் உடனே ஃபாஸ்ட்டாக ஏற்றிடும். பொதுவாக எல்லா பழ வகைகளுக்கும் கம்மியான கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வாட்டர் மெலன், அதாவது நம்மளோட தர்பூசணி தண்ணி பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது. ஆனால் வந்து எனர்ஜி லெவலில் அதுக்கு கம்மியாக இருந்தாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சக்கரவேதிக்காரவங்க இந்த தர்பூசணியை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாடரேட் கேட்டகரியில் பார்த்தோம்னா பைனாப்பிள், கிரேப்ஸ் எல்லாம் இருக்கும். மிச்சம் எல்லா பழங்களுமே வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். ஸோ அளவான லெவலில் வந்து எடுத்துக்கலாம் சக்கரவேதிக்காரவங்க. காய்கறி வகைகளுக்குள்ள போனோம்னா எல்லா காய்கறி வகைகள்லையுமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து முக்கியமாக பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்குக்கு தான் வந்து இருக்கிறதுலே அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ். உருளைக்கிழங்குல வந்து அதிகமாக நீர் சத்து இருந்தாலும் தரப்போகிற சக்தி ரொம்ப கம்மி தான் அப்படின்னாலும் சக்கரவேதிக்காரவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. அடுத்து நம்ம பார்க்க போகிற உணவு தானியங்களில் பார்த்தோம்னா எல்லா உணவு தானியங்களுக்குமே கம்மியானது தான். இப்போ பார்த்தோம்னா ப்ரௌன் ரைஸ், வீட்டு இதுக்கெலாம் பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும். ப்ரௌன் ரைஸ் வந்து மாடரேட் கேட்டகரிக்குள்ள இருக்கும். நார்மலான ஒயிட் ரைஸ், நம்மளோட கான் இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால கான் அப்படின்னா சோளம், அதை எல்லாத்தையுமே சக்கரவேதிக்காரவங்க இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு வகைகளில் பார்த்தோம்னா எல்லா பருப்பு வகைகளுக்குமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி தான். ஸோ தாராளமாக பட்டாணி, பயிர், பருப்பு வகைகளை வந்து நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாம், கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. பட் அதுவுமே ஒரு அளவுக்கு மேலே சேர்த்துக்கூடாது. ஏன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அன்றாட சாப்பிட்ற இந்த ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சக்கரவேதிக்காரவங்க என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னு வரையில முதலாவது அவங்க எனர்ஜி ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது கேலரி நம்ம ஒரு சாதாரண ஒரு பிஸ்கெட்லேயோ இல்லை நம்ம வாங்குற பொருள்லையோ பேப்பரில் பார்த்தாலே இருக்கும், 100 கிராமுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறத கேல்குலேட்டடாக சாப்பிடணும். ரெண்டாவது, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிற ரத்த குளுக்கோஸ் அளவை எவ்வளோ வேகமாக ஏற்ற போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அதில் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.